மே மாதம் அன்னையின் வணக்க மாதம். பல்வேறு பக்தி முயற்சிகளால் அன்னைக்கு புகழ் சேர்க்கின்ற மாதம். மே மாதத்தின் இறுதியில் அன்னை மரியாளுக்கு மணிமுகடம் சூட்டுகின்ற நிகழ்வு திருச்சபையின் பாரம்பரியத்தில் நெடுங்காலமாக வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு பக்தி முயற்சி. அதுவும் இந்த கொரோனா நெருக்கடி வேளையில் கண்களுக்கு புலப்படா கிருமிகளோடு போராடுகின்ற இந்த அபாய சூழலில் கொரோனா நோய் தொற்றும் இறப்பும் நமது கதவின் வாசல்களை வலிந்து தட்டுகின்ற இந்த நிலையில் நாம் அனைவரும் அன்னைக்கு மணிமகுடம் சூட்டி இணைந்து ஜெபித்திருக்கின்றோம். அதனுடைய காணொளிகளும் படத்தோப்புகளும் தான் நமது கண் முன்னால் இப்போது விரிந்து கொண்டிருக்கின்றது. நமது கூட்டு ஜபத்தின் ஒற்றை நோக்கம் கொரோனா பரவலின் சங்கிலி அறுபட வேண்டும் என்பதே. Respexit humilitatem ansile sue, ex enim ex hoc beata medicent omnes generationes. Misericordia eius a progenie in progenies dimentibus eus. Fecit potentiam in brachio suo, dispersit superbos mente cordi sui. De possuit potente est sede, et exaltavit humile. அன்னைக்கு மணிமகுடம் சூட்டுகின்ற நவநாள் தயாரிப்பு சுபன் ஸ்டார்ட் தந்தையர்களாலும் கென்டனிக் வித்யா நிகேதன் இறையியல் மாணவர்களாலும் முன்னெடுக்கப்பட்டது. 9 நாட்களுக்கான நவநாள் ஜெபங்கள் ஆங்கிலம், தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு என 5 மொழிகளில் உருவாக்கப்பட்டது. இது பல்வேறு சமூக ஊடகங்களின் வழியாக பரிமாறப்பட்டன. 9 நாட்களுக்கான இறை சிந்தனை காணொளிகளாக தயாரிக்கப்பட்டு பகிரப்பட்டது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் 200 மேற்பட்ட குடும்பங்கள் இந்த நவநாள் ஜபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்தனர். கொரோனா பெருந்தொற்றிலிருந்து இவ்வுலகையும் நம் குடும்பங்களையும் நம் ஒவ்வொருவரையும் காத்தருள அன்னை மரியாளின் பரிந்துரையை வேண்டி அவரின் ஆளுமையின் கீழ் நம் குடும்பத்தை ஒப்படைத்து அன்னைக்கு மணிமகுடம் சூட்டினோம். Salve Regina, Mater Misericordiae, Vita Dulcedum, Es Est Nostra Salve, Ad Inclamamus, Exsultes Filii, Ad Suspiramus,
நம் மானுடத்தில் ஏற்படுத்தியிருக்கின்ற சிக்கல்களை அன்னை மரியாளால் அவிழ்க்கக்கூடும் என இந்த மே மாதத்தின் கடைசி நாளில் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித பேதுரு சதுக்கத்தில் அன்னை மரியாளுக்கு மணிமகுடம் சூட்டினார். முதலாவதாக காயமடைந்துள்ள உறவும் தனிமை அக்கறையற்ற நிலை இவற்றினால் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் நீங்க, இரண்டாவதாக வேலை இழப்பு என்னும் முடிச்சினால் பாதிக்கப்பட்டுள்ள இளையோர் பெண்கள் ஆகியோர் அனுபவிக்கும் துன்பங்கள் என்னும் சிக்கல் நீங்க, மூன்றாவதாக கொரோனா நெருக்கடியால் குடும்பங்களில் வெடித்துள்ள வன்முறை என்னும் சிக்கல்கள் நீங்க, நான்காவதாக திரு அவையில் எழுந்துள்ள மேய்ப்பு பணி பிரச்சனைகள் என்னும் சிக்கல்கள் நீங்க, ஐந்தாவதாக கொரோனா தொற்று என்னும் சிக்கல்கள் நீங்க என ஐந்து சிக்கல்களும் நீங்க நமது திருத்தந்தை அன்னைக்கு மணிமகுடம் சூட்டி இறை வேண்டுதல் செய்தார். நாமும் பக்தியோடும் சிரத்தோடும் நவநாள் செய்து கடந்த மே மாதம் 31ஆம் தேதி நமது குடும்பங்களில் அன்னைக்கு குடும்பத்தின் அரசி என்று மணிமுகுடம் சூட்டியிருக்கின்றோம். அன்னை மரியாள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஏனெனில் மரியாளின் பிள்ளைகள் ஒருபோதும் அவலமாய் சாகாது. ஆவே மரியா சேவஸ் ஃப்ரம் கொரோனா.